வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு நியூ இயர் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, நண்பா. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனே நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 seconds மட்டும் ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து ஜூம் பண்ணுங்கள் நல்லா. இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணிட்டு அதை வந்து மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணோம்னு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோ வந்து தேவையான அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள் பேக்ரவுண்டில் இருக்க அந்த சர்க்கிள்குள்ளே உங்கள் ஃபேஸ் வந்து கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை செலக்ட் பண்ணுற ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து செகண்ட் ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பக்கம் கலர்ஸ் இருக்கும், அதில் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்கிறதுல பெரிய சைஸு கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நான் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ட்ரா பண்ணதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஷேடோ ஆட் பண்ணிட்டு அந்த இடத்துல நியூ இயர்ன்ற டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹாப்பி நியூ இயர்ன்றது டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் ரைட்டிங்கோட டைம் டியூரேஷனை. ஸோ அந்த ஷேடோ வந்து கரெக்டாக கீழே வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2022ன்ற டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ அது உங்களுக்கு எந்த இடத்துல இந்த சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கணும், அதோட டைம் டியூரேஷனை அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ அந்த 2022 பிக்கை வந்து நீங்கள் சென்ட்ரலையும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சைட்லேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ அந்த 2022 பிக்கை செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் எபெட் வீடியோ லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு அதில் இருக்க ஆடியோவை வந்து மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கான் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டிங் ஸ்டுடியோ வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எகைன் அந்த லைட்டிங் வீடியோ செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோலாம் உங்களுக்கு டார்க்காக தெரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க.
இப்போ வந்து நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியிருக்கும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே மேக் பண்ணியாச்சு. நீங்கள் ஹேவ் இந்த நியூ இயருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸாக மேக் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.